நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிப் லாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வந்து இந்த காலத்தில் நம்ம டோப்ளர் லாக் யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்பீடை வந்து ஈஸியாக நம்ம மெஷர் பண்ணிடுறோம். அதாவது இந்த டோப்ளர் எஃபெக்ட் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்பீடை மெஷர் பண்ணிடுறோம். ஸோ இந்த டோப்ளர் ஸ்பீட் எஃபெக்டை வச்சுட்டு எப்படி ஸ்பீட் மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த காலத்தில் நம்ம டோப்ளர் எஃபெக்ட் யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்பீடை மெஷர் பண்ணியாச்சு. ஆனால் அந்த காலத்தில் நான் ரொம்ப இப்போ வந்து இந்த டோப்ளர் எஃபெக்ட் வந்து 1848 தான் இந்த டோப்ளர் எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதுக்கு முன்னாடிலாம் எப்படி எந்த எப்படி வச்சுட்டு நம்ம வந்து ஸ்பீடை மெஷர் பண்ணாங்க அப்படின்னா, இந்த சிப் லாக் யூஸ் பண்ணிட்டு தான் ஸ்பீடை மெஷர் பண்ணாங்க. ஸோ இந்த சிப் லாக்னால் என்ன அப்படிங்கிறதும், எதுக்கு வந்து 1.852 கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறதையும் இந்த வழியில் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க வீடியோ கூட போகலாம். ஸோ அந்த காலத்தில் ஸ்பீடை வந்து இந்த ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம மெஷர் பண்ணாங்க. அதாவது ஒன்று சிப் கிளாக், இன்னொன்று வந்து சாண்ட் கிளாக். இப்போ அந்த சாண்ட் கிளாக்ல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 30 செகண்ட்ஸ் காட்டுற நமக்கு வந்து டைம் வச்சுருக்க நம்ம ஒரு சாண்ட் கிளாக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து சிப் கிளாக்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பாபின் இருக்கும். அந்த பாபினில் ஒரு லென்த்தான ஒயர் எடுத்துகிட்டு ஒரு எண்டை வந்து பாபின்லேயும் இன்னொரு எண்டை இந்த சிப் கிளாக்லேயும் நமக்கு ஃபிட் பண்ணிட்டாங்க. இந்த லென்த் ஒயரை வந்து இந்த பாபினில் மவுண்ட் பண்ணிட்டாங்க. மவுண்ட் பண்ணிவிட்டு அந்த லென்த்தில் பார்த்தீங்க, இந்த லென்த் ஒயரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 14.4 மீட்டருக்கும் ஒரு நாட் வச்சிருக்காங்க. அதை வந்து கயரில் முடிச்சு போட்டுறாங்க ஒரு நாட்டு. 14.4 மீட்டரில் ஒரு முடிச்சு, அடுத்து ஒரு 14.4 மீட்டரில் ஒரு முடிச்சு, அதாவது ஒரு நாட்டு. இதே மாதிரி இந்த ஃபுல் லென்த்துக்கு இந்தோட அந்த ஓன் பண்ணியிருக்க அந்த கயரோட லென்த்துக்கு ஃபுல்லாக 14.4 மீட்டருக்கு ஒரு நாட்டு வச்சுறாங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போது இதான் இந்த போட், இது ஒரு படகு அப்படின்னு வச்சுருப்போம். இதில் வந்து இது வந்து ஆஃப்டு ஃபார்வர்டு ஷிப்பை வந்து முன்னாடி மூவ் ஆகிட்டுருக்கு. அப்படிங்கிறப்போ ரெண்டு பேர் ரெண்டு பேர் பின்னாடி போயிட்டு ஒருத்தவர் கையில் வந்து சாண்ட் கிளாக் இருக்கணும் அவர் வந்து டைமிங் பார்க்கணும். இன்னொருத்த கையில் இந்த பாபின். இந்த கரெக்டாக இந்த 30 செகண்ட்ஸில் ஆரம்பிக்கும் போது கரெக்டாக இவர் வந்து இந்த சிப்லாக்கை த்ரோ பண்ணிடணும். இந்த கடலை வந்து த்ரோ பண்ணிடுவார். த்ரோ பண்ணிட்டு இதை வந்து ரொட்டேட் பண்ண, இது வந்து பைய இது வந்து இந்த கயர் வந்து இந்த பாபின்லேருந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். பைய ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ சாண்ட் கிளாக் கூட நமக்கு டைமிங்கு நமக்கு கம்மியாகிட்டே வரும் 30 செகண்ட்ஸ்லேருந்து நமக்கு வந்து. ஸோ அது மாதிரி நமக்கு வந்து சாண்ட் கிளாக் மெஷர் பண்ணிப்பாங்க. கரெக்டாக இந்த சாண்ட் கிளாக்கில் 28 செகண்ட் வரும்போது நமக்கு கரெக்டாக ஒரு நாட் அளவுள்ள கயிறு வந்து நமக்கு வெளியே போயிருக்கு, ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஏன் கரெக்டாக 28 செகண்டுக்கு நம்மளுக்கு 14.4 மீட்டர் கயிறு வந்து நமக்கு வந்து ஷிப்லேருந்து வெளியே போயிருக்கு. அப்போ அதனுடைய கயிறோட டிஸ்டன்ஸ் வந்து 14.4 மீட்டர். ஓகேவா, கரெக்டாக 28 செகண்டில். ஸோ அந்த 14.4 மீட்டருங்கிறது நமக்கு ஒன் நாட். ஏன்னா இங்கே நம்ம வந்து ஒரு நாட்டுக்கு நம்ம இங்கே ஒரு முடிச்சு போட்டுருவோம். ஸோ வந்து ஒரு நாட்டு தான் நமக்கு 14.4 மீட்டர் அப்படிங்கிறது. ஸோ வந்து அது வந்து 28 செகண்டுக்கு நமக்கு வெளியே போயிருக்கு, ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு வச்சுருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 28 செகண்டுக்கு 14.4 மீட்டர் அளவுள்ள கயிறு வந்து நமக்கு வெளியே போயிருக்கு. ஸோ அதுதான் நம்ம ஒன் நாட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வந்து இப்போ நம்ம ஸ்பீடை வந்து நமக்கு ஈஸியாக நமக்கு மெஷர் பண்ணணும் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் அப்படின்னு நம்ம ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும். டிஸ்டன்ஸ் வந்து 14.4 மீட்டரு, அடுத்து டைம் வந்து 28 செகண்ட். ஓகேவா, ஸோ நமக்கு 14.4 and 28 நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.514 மீட்டர் பர் செகண்ட் கிடைக்கும். ஸோ இந்த மீட்டர் பர் செகண்டை நம்ம வந்து கிலோமீட்டர் பர் ஹவரில் மாற்றணும். ஓகேவா, ஸோ அது எப்படி மாற்றுறது அப்படின்னா, 1 கிலோமீட்டர் நமக்கு தெரியும், 1 கிலோமீட்டர் = 1000 மீட்டர் அப்படிங்கிறது தெரியும். 1 hour = 3600 seconds அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 1 கிலோமீட்டரும் 1000 மீட்டரும் கேன்சல் பண்ணணும் நமக்கு ஒன்று கிடைக்கும். 3600 செகண்டையும் 1 hour கேன்சல் பண்ணால் நமக்கு ஒன்று கிடைக்கும். ஸோ வந்து இந்த 0.514 மீட்டர் பர் செகண்ட்ஸில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நம்ம இது ரெண்டே வந்து நமக்கு ப்ராடக்ட்டில் நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணும்போது எந்த ஒரு இது இல்லை. ஏன்னா இது பிறக்கலாம் ஒன்று தான் இருப்போது, சும்மா இருந்தாலும் நமக்கு இதை 0.514 தான் இருக்கும்போது. ஸோ அதனால் நமக்கு வந்து இதை மாதிரி எழுதிக்கிட்டு மீட்டரும் கேன்சல் ஆகிரும், செகண்டும் கேன்சல் ஆகிரும். ஸோ நம்ம மீதி நம்ம யூனிட் இருக்கிறது கிலோமீட்டரும் இந்த ஹவர் மட்டும்தான். ஸோ கிலோமீட்டர் பர் ஹவர் நம்ம தனியாக வச்சுட்டோம் அப்படின்னா, ஸோ 0.514 ஒன்றை வந்து 1000 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.01 அப்படின்னு கிடைக்கும், into 3600. ஸோ இதை மூணையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக 1.85 கிலோமீட்டர் பர் ஹவர் கிடைக்கும். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, 14.4 மீட்டருங்கிறது 1 knot. ஸோ வந்து 1 knot அப்படிங்கிறது 1.85 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக இதில் நமக்கு தெரிய வருது. ஸோ இப்படி தான் அந்த காலத்தில் 1 knot அப்படிங்கிறது 1.85 கிலோமீட்டர் கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ என்ன தான் வந்து இந்த காலத்தில் மாடர்னான எக்யூப்மெண்ட்ஸ் வந்தாலும், அந்த காலத்தில் உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோ தான். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.